இந்த புத்தாண்டில் செல் பிரியர்களின் மகிழ்விக்க ஏராளமான புது வகையான செல்போன்கள் விற்பனைக்கு வந்துள்ளன அது என்னென்ன மாடல்கள் என்று இப்போது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான புதிய மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு எல்லா ப்ராண்ட்லேயும் அதில் ஒரு சில மாடல்ஸ் வந்து அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்றது நம்ம பார்க்க போகிறோம் அதோடைய ப்ரைஸிங் அதோடய மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ எஃப் Pro, ப்ரோ இந்த மாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஓப்போ எஃப் செவன்டின் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது லேட்டஸ்ட் புது மாடல் ஓப்போவில் ஓப்போ எஃப் செவன்டின் ப்ரோ பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் சீரீஸ்ன்னு சொல்ல முடியாது அதே சமயம் இன்னும் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் அதில் நிறையா இருக்குது அதே அதே மாதிரி வந்து ரிலேயபுலாக இருக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ருப்பீஸ் வரும் இந்த மாடல் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து சைஸ் வரும் தென் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே சூப்பர் அமோலட் டிஸ்ப்ளேன்றனால டிஸ்பிளேயோட கிளாரிட்டி பிரைட்னஸ் கலர் ரெசல்யூஷன் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வந்து கார்னிங் குருலா கிளாஸ் த்ரீ குருலா கிளாஸ் த்ரீன்றனால சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சஸ் ஆன்டி ஸ்க்ராச் ப்ரூஃப் ரொம்ப அல்ட்ரா ஸ்லிக் தின் மாடல் இந்த மொபைல் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப கிளாஸியாகவும் இருக்குது இதோடைய கேமரா ஃபீச்சர்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குவாட் கேமரா இதில் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா குவாட் கேமரா இருக்குது குவாட் கேமராவில் ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் அனதர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ மெகா பிக்சல் ஸோ குவாட் கேமரா கேமரா இருக்கிறனால கேமரா ஃபியூச்சர்ஸும் கேமராவுடைய கிளாரிட்டி இன்னும் நல்லாவே இருக்குது செல்ஃபின்னு எடுத்துகிட்டோம்னா செல்ஃபி வந்து சிக்ஸ்டீன் ரெண்டு டியூல் லென்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் ஒரு லென்ஸும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டூ மெகா பிக்சல் ஸோ கேமராவுடைய ஃபியூச்சர்ஸும் நல்லாயிருக்கு பேட்டரி கெப்பாசிட்டி எடுத்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி கெப்பாசிட்டி தென் ப்ராசஸர் வந்து ஆக்டா கோர் ப்ராசர் ரேம் வந்து இது ரெண்டு வேரியண்ட்டில் வருது ரேம் எயிட் ஜிபி டிஃபால்ட்டாக எயிட் ஜிபி ரேமு ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்புறம் இன்னொன்று வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி நம்ம ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படும் போது நம்ம வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் போய்க்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியக்கே போய்க்கலாம் இது வந்து ஓப்போ எஃப் செவன்டின் ப்ரோ இதோடைய ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூஸ் வருது இதோடைய ப்ராசரு நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ப்ராசர் ஸ்டோரேஜ் ரேம் இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த வகையில் எடுத்துட்டிங்கன்னா ரெட்மி நைன் பவரில் இதோடைய ப்ராசர் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் ஸ்னாப்ட்ராகன் குவால்கம் ப்ராசர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர் வந்துருக்கு பின்னா ரேம் எடுத்துட்டோம்னா ஃபோர் ஜிபி ரேமு தென் ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பேசிக்காக ரேம் வந்து ஃபோர் ஜிபி வருது தென் இந்த ரெட்மி நைன் பவரில் ரொம்ப அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நமக்கு இன்றைக்கி ரொம்பவே எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு எசென்ஷியலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டி இது வரைக்கும் எந்த ஃபோனில் இல்லாத அளவுக்கு இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹச் கெப்பாசிட்டி வரும்போது நம்ம ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் நம்ம அதிகமாக பேட்ரி நம்ம கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக அதிகமாக யூஸ் பண்ணாலுமே இது வந்து நமக்கு சீக்கிரமாக இந்த பேட்ரி ட்ரெயின் ஆகாது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தேவைப்படுற மாதிரி ஃபோன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி ரெட்மியில் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஓப்போவில் ஏ ஃபிஃப்டீன் எஸ்ன்ற ஒரு மாடல் வந்திருக்கு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கணும் நீங்கள் சாம்சங்கில் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா பேசிக்காக ஸ்டார்டிங் வந்து சாம்சங் எம் ஜீரோ ஒன் கோருன்ற மாடல் இருக்குது அதோடைய ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் இருந்துருக்கு ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் நியூ ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் ஒரு பெரிய ப்ராண்டு கம்பெனி சாம்சங்லேருந்து வருதுன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஜீரோ ஒன் எம் ஜீரோ ஒன் கோருன்ற ஒரு மாடல் இருக்குது அதுலேயே இன்னும் வந்து அதர் மாடல்ஸ் இருக்குது ரேம் கெப்பாசிட்டியும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மாறும்போது ப்ரைஸிங் மாறுது ஸோ ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த வேரியன்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கும் அடுத்து அதுக்கு அதுக்கடுத்து வேரியன்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் இந்த மாதிரி இருக்குது